الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أنبكريا إن أرمي شهودرهل تايمارهل سخودرهل السلام عليكم ورحمة الله وبركاته إن نمدي ماركة وحبي نوراها نام باركة بودي مبتيار நிகாஹிவ் அதாபி திருமணத்தின் சட்டங்கள் அதனுடைய ஒழுங்கல் அதனுடைய ஒழுங்குகள் ஒழுக்கங்கள் தொடர்பான முப்பத்தி ஆறு சட்டங்கள் இந்த தொகுப்பு அஷேக் முஹம்மது சாலிஹல் முனஜித் ஹபிதஹுல்லா அவர்களுக்குரிய தொகுப்பாகும் இதில் முதலாவது அவர்கள் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து நபீம் மீது சலாத்தும் சலாமும் சொன்னதன் பிறகு இது ஒரு சுருக்கமான ஒரு தொகுப்பாக இருக்கிறது இந்த தொகுப்பு திருமணத்தின் சட்டங்கள் ஒழுங்குகள் தொடர்பாக பேசக்கூடிய ஒரு சுருக்கமான தொகுப்பு இதன் மூலம் பயனடைய வேண்டும் இதனை படிப்பவர்கள் வாசிப்பவர்கள் இதன் மூலம் பயனடைய வேண்டும் என்பதை நாம் அல்லாவிடம் பிரார்த்திக்கிறோம் இதை வெளியிடுவதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ பங்களிப்பு செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சிறந்த கூலியை வழங்குவானாக என்ற பிரார்த்தனையுடன் முதலாவது பயனாக அவர்கள் சொல்கிறார்கள் அந்நிகித்தரத்து திருமணம் என்பது மனிதனுடைய ஒரு இயற்கை பித்ராவிலே உள்ள ஒன்றாக ஒரு இயற்கை தேவையாக இந்த திருமணம் என்பது இருக்கிறது அல்லாஹ் அவ்வாறு தான் அதை ஆக்கி வைத்திருக்கிறான் ஃபித்ரத்துன் பஷரியாவோ ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு ஃபித்ராவாக அல்லாஹ் அதை ஆக்கி வைத்திருக்கிறான் இஸ்லாமிய மார்க்கம் என்பதும் ஒரு ஃபித்ராவான மார்க்கமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று வரூரத்துடன் ஹயாத்தியா வாழ்வில் வந்து ஒரு இன்றியமையாத ஒன்றாக கட்டாயமான ஒன்றாக திருமணம் இருந்து கொண்டிருக்கிறது ஒசபபுள் இமாரத்தில் கவுன் அதே போன்று இந்த உலகம் இந்த உலகம் வந்து கட்டி எழுப்பப்படுவதிலும் சீராக இயங்குவதற்கெல்லாம் இது பெரும் காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அதாவது ஒருவர் தன்னை தனது கற்பை பேணி கொள்வதற்கு ஒரு பேணுதலான வாழ்வுக்கு ஹலாலான முறையில் தனது தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு அந்த ஆசைகளை இச்சைகளை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு வடிகாலாக ஊடகமாக இது இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று ஒருவன் ஹராமான வழிக்கு செல்வருந்து செல்வதிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கும் ஃபித்னாக்களிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கெல்லாம் இந்த திருமணம் என்பது பெரும் ஒரு காரணியாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று பிள்ளைகளை சந்ததிகளை பெற்றுக்கொள்வதற்கு திருமணம் என்பது அதுதான் அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஹலாலான முறையிலே அதை நிறைவேற்றிக் கொள்வதன் மூலம் தூய்மையான சந்ததிகள் சந்ததிகளை ஒருவர் பெற்றுக்கொள்வதற்குரிய வழியாக அது இருக்கிறது பகு சுண்ணத்தின் மின் சுண்ணனில் அன்பியா அது நபிமார்களுடைய வழிமுறைகள் என்றும் உள்ளதுதான் திருமணம் என்பது அதே போன்று நபிமார்களுடைய வழிகாட்டல் என்றும் உள்ளது திருமணம் என்பது அதே போன்று திரு அதை மார்க்கம் அதை என்ன செய்கிறது அதை தூண்டுகிறது அதை ஆர்வப்படுத்துகிறது மார்க்கம் அதை தூண்டுகிறது அதை ஆர்வப்படுத்துகிறது அல்லாஹுத்தால் அல் குரானிலே சொல்லும் போது சூரத்து நகலுடைய எழுவத்தி ரெண்டு வசனம் والله جعل لكم من أنفسكم أزواجا وجعل لكم من أزواجكم بنين وحفدة ورزقكم من الطيبات أفبالباطل يؤمنون وبنعمة الله هم يكفرون إن الله تعالى إن ذا وصنة لي كل بركرا إن ذا وصنة لي بورلي الله أنغل كاه أنغل يلندي منيبي منيبي رأيت بدرت الله جعل لكم من أنفسكم ازواجا أنغل அல்லா துணைவியரை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் அஸ்வாதிக்கும் உங்களுக்கு உங்கள் மனைவிய மனைவியர் இருந்து சந்ததிகளையும் அதே போன்ற பேரன் பேத்திகளையும் ஏற்படுத்தி உங்களுக்கு நல்ல பொருட்கள் இருந்து அவன் ஆகாரமும் அளிக்கின்றான் பாருங்க அல்லாஹத்துல மனிதனை எவ்வளவு சிறப்பித்து இருக்கிறான்னு பாருங்க மனிதனை அல்லா எவ்வளவு சிறப்பித்து இருக்கிறான் உயர்வாக்கி இருக்கிறான் அதே போன்று உங்களுக்கு பரிசுத்தமானவற்றிலிருந்து அவன் உணவும் அளிக்கிறான் ஹும் தாமே கற்பனை செய்து கொண்ட பொய்யானது மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் அருக்குடை இவர்கள் நிராகரிக்கிறார்களா என்று அல்லாஹ் அல்லாஹு கேட்கிறான் அப்ப பாத்திலை நம்புகிறார்கள் அசத்தியத்தை நம்பிக்கை கொள்கொண்டு அல்லாஹுடைய அந்த அருள்கள் அருட்கொடைய அருட்கொடைகளை இவர்கள் நிராகரிக்கிறார்களா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் எவ்வளோ ஒரு அற்புதமான சிந்தனையை திறக்கக்கூடிய கேள்வியாக இது இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான் சுரத்து அதுடைய முப்பத்தி எட்டாவது வசனமாக இந்த வசனம் இருக்கிறது அல்லாஹு தாலா இதில் என்ன சொல்கிறான் நபியை நாம் நிச்சயமாக உமக்கு முன்னரும் நாம் என்ன செய்தோம் தூதர்களை அனுப்பினோம் அவர்களுக்கும் மனைவியரையும் சந்ததிகளையும் நாம் ஏற்படுத்தியிருந்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் நபிமார்களுக்கு மனைவியரையும் சந்ததியரையும் நாம் ஏற்படுத்தியிருந்தேன் என்றால் அப்ப என்ன இது நபிமார்களுடைய சுண்ண வழிமுறையில் நின்றும் உள்ளது என்பதற்கு இந்த வசனம் சான்றாக இருக்கிறது

நபிசல்லா அலிஸ்வரம் குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி நீங்கள் புகாரில் ஐயாயிரத்தி அறுபத்தி மூன்று முஸ்லீம் ஆயிரத்தி நானூற்றி ஒன்று என்ற எண்கள்ல இந்த செய்தியை பார்க்கலாம் எனவே நபிசல்லா அலிஸ்வடைய வழிபாட்டல் சுண்ணாதான் இது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலுஸ்லம் அவர்கள் என்ன செய்யவில்லை ஆன்மீகத்தின் பெயரால் சிலர்கள் தங்களை வருத்தி கொள்வதற்கு முற்பட்ட போது அல்லாவுடைய தூதர் அதற்கு அனுமதிக்கவில்லை அல்லாவுடைய தூதர் தான் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் அல்லாவுடைய தூதர் அவர்களை எவராலும் முந்தி செல்ல முடியாது அந்த தூதர் சொல்றாங்க என்ன ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நான் நான் என்ன செய்கிறேன் நோன்பு நோட்கிறேன் நோன்பை விடவும் செய்கிறேன் நான் என்ன செய்கிறேன் இரவில் தொழுகின்றேன் தூங்கவும் செய்கிறேன் நான் பெண்களை மனம் முடித்திருக்கிறேன் யார் எனது வழிமுறையை வெறுப்பார்கள் அவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல அப்ப எனவே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆன்மீகத்திலும் அல்லாஹுவை அஞ்சுவதிலும் அல்லாஹுக்கு கட்டிப்படுவதிலும் அல்லாஹுவை ஆஹ் அல்லாஹுவை அறிந்ததிலும் முதன்மையானவர்கள் யார் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாவுடைய செல்வார்கள் எனவே அவர்களை மிஞ்சி ஒருவன் செல்வான் என்றால் அவன் யாருதான் அவன் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை வெறுத்தவன் அவன் அல்லாவுடைய தூதரை சொன்னார்கள் அவன் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று இதுதான் அற்புதமான வழிகாட்டல் இஸ்லாத்துடைய வழிகாட்டல் என்பது உடலுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது அதே மாதிரி நஃ்சுக்கும் உள்ளத்துக்கும் வழிகாட்டுகிறது உடலுடைய கடமைகளையும் ஒருவன் நிறைவேற்ற வேண்டும் அதேபோன்று உள்ளத்தின் ஆன்மீகத்தின் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு அற்புதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதே போன்று ஹதீஸிலே பார்க்கிறோம் இப்படி சொன்ன ஒரு தலைவர் எப்படி சொல்றாங்க சொல்கிறாங்க ஷபாப் என்று அழைக்கிறான் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர்னு பாருங்க எப்படி அழைக்கிறான் இளைஞர்களே என்று அழைக்கிறார் அப்ப இளைஞருக்கு இளைஞர்களுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான் இளைஞர்களுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அழைக்கிறாங்க யா ஷபாப் இளமை பருவத்தில் உள்ளவர்களே இளைஞர்களே மணி சத்தாமின் குமுல் பத்திய உங்கள் யாருக்கு சக்தி இருக்கிறது அவங்க என்ன செய்யட்டும் மனம் முடித்து கொள்ளட்டும் திருமணத்துக்குரிய அந்த அந்த திருமணம் உடைய அந்த பெரு பயன் என்ன அது பார்வையை தாழ்த்தும் கற்பை என்ன செய்யும் அது காக்கும் கற்புக்கு அது அரணாக இருக்கும் தவறான வழியிலே செல்வதை விட்டு அப்போ யாருக்கு திருமணம் முடிப்பதற்கு சக்தி இல்லையோ அவர் நோன்பு நோக்கட்டும் என்ன செய்யும் கேடயமாக அதாவது இச்சைகளை தடுக்கக்கூடியதாக துண்டிக்கக்கூடியதாக கூடியதாக நோன்பு இருக்கிறது இவ்வளவு அற்புதமான வழிகாட்டுல பாருங்க இப்ப சுபஹானந்தா இன்று நாங்க பாக்குறோம் அதாவது ஆன்மீகத்தின் பெயரால் ஆஹ் என்ன செய்யறாங்க பல மதங்கள்ல அஹ் திருமணத்தை விட்டு என்ன செய்றாங்க தூரமாக இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்க அவங்க சாப்பாடுகள் உண்ணக்கூடிய உணவுகளை பார்த்தீங்கன்னா அப்படி உணவுகளை உண்ணுகிறார்கள் இப்போ ரெண்டும் என்ன செய்யுது முரணாகத்தான் இருக்கு இப்போ ரசூலாங்க இங்கே என்ன சொல்றாங்க யாருக்கு சக்தி இல்லையோ திருமணம் முடிப்பதற்கு அவங்க என்ன செய்யட்டும் அவங்க நோன்பு இருக்கட்டும் நோன்பவர் என்ன செய்யும் அந்த சகவத்துகளை விட்டு அந்த ஆசைகளை விட்டும் என்ன செய்யும் காக்கும் அந்த ஆசைகளை துண்டிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இவங்க அல் ப என்ற என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் தகாலிஃபுல் சிவாஜ் மீனல் மஹரி வகத்தி வன்ன ஹவியுமா அதாவது அந்த திருமணத்துக்குரிய செலவுகள் கொடுக்க வேண்டிய ம மகர் அதற்கு பிறகு செலவு செய்ய வேண்டிய பொறுப்புகள் எல்லாம் கணவனை சாரும் எனவே அவைகளுக்கு சக்தி இல்லை என்றால் என்ன செய்யட்டும் அவர் வந்து அந்த சக்தி உள்ளவன் திருமணம் முடிக்கட்டும் அதுக்கு முடியாதவர்கள் சக்தி இல்லாதவர்கள் என்ன செய்ய நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் في هذا بخار لا يرد ترى مسلم لا يرد نانو را إمن خلا هذا السيدي دم بدو. رندا هذا بابوم رندا هذا بعينا حصل راعه الزوا جو آية من آية تلا ترمنا من بدو الله هودي أتاتش خل نينرو مللو را أتاتش فارن آية من آيات الله سبحان الله الدال التي على كمال عظمته وقدرته وجميل صنعه وسعة رحمته وعناية بعباده திருமணம் என்பது அல்லாவுடைய அத்தாட்சிகள் மகத்துவத்தையும் அவனது அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று அவன் படைத்த ஒவ்வொன்றினுடைய அந்த அழகிய தன்மையையும் ஒவ்வொன்றனுடைய எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது அவனது கருணையின் விசால தன்மையையும் அடியார்கள் மீது அவன் அடியார்கள் மீது அடியார்களுடைய தேவைகளை அவன் கருத்திற்கொண்டு அதை கருத்திற்கொண்டு

இந்த வசனத்தில் நீங்க எடுத்து பாருங்க அல்லாஹுடைய அத்தாட்சிகள் நின்றும் உள்ளவை உள்ளதுதான் அவனது அத்தாட்சிகள் என்றும் உள்ளதுதான் என்ன அவர்களிடம் நீங்கள் ஆறுதல் பெறுவதற்குரிய உங்கள் மனைவியரை அவன் உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பது அப்ப நீங்கள் அமைதியை பெறுவதற்காக லிதஸ்குனு இலைஹா அவர்களிடம் நீங்கள் ஆறுதல் பெறுவதற்குரிய அந்த மனைவியரை அவன் உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் ஜனுக்கும் உங்களுக்கு உங்களுக்கிடையே ஓப்பையும் கிருபையும் உண்டாக்கி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும் என்று சொல்லிவிட்டு அல்லா சொல்றான் சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்துக்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன அல்லாஹு சொல்றான் சுபான் அதாவது எண்ணி பார்க்க வேண்டும் எங்கேயோ இருக்கக்கூடிய இரண்டு பேர் என்ன செய்வாங்க திருமண பந்தத்தின் மூலம் இணைகிறார்கள் திருமண ஒப்பந்தத்தின் மூலம் இணைகிறார்கள் இப்போ அந்த உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் ஒரு நெருக்கத்தை அன்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் அது அவனது உண்மையில் ஒரு பெரும் அத்தாட்சியில் நின்றும் உள்ள ஒரு விடயம் அது பஹான் அல்லா அவன் தான் உங்களுக்கு மத்தியில் என்ன செய்தான் கோப்பையும் கிருபையையும் உண்டாக்கி இருப்பது அவனது அத்தாட்சியில் உள்ளது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்ப இது முப்பதாவது அத்தியாயத்துடைய இருபத்தோரா வசனமாக நீங்கள் இதை பார்க்கலாம் எனவே அருமையான சகோதரர்களே அவனது அத்தாட்சியில் நின்றும் உள்ளது ஆயாத்தில் நின்றும் உள்ளது இப்படி திருமணத்தை சொன்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை நிறை இஸ்லாம் நிம்மதியை பெறக்கூடியவராக அல்லாஹாக்கி இருக்கிறான் இளையா அவனது உள்ளம் அவள் மூலம் என்ன செய்கிறது அவனது உள்ளம் நிம்மதி அடைகிறது அஹ் அவர்கள் அந்த சந்திப்பின் மூலம் அந்த உள்ளங்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறது சந்தோஷம் பார்ப்பதம் மூலமுள்ள மகிழ்ச்சி அதே போன்று வீட்டுக்கு செல்லும் போது ஏற்படக்கூடிய அந்த மன அமைதி அப்ப எனவே அப்ப வேறு யாரிடமும் பெற்றுக்கொள்ள முடியாத இப்படியானவற்றை எல்லாம் அதான் என்ன செய்திருக்கிறான் இப்படி மனைவியை அதாவது வைத்திருக்கிறான் சுபகானம் தான் அப்ப எனவே வலித வலிதா வைத்து எனவே இதுதான் அந்த திருமண வாழ்க்கை என்பது அந்த வீடு என்பது அது சக்கனாக அமைதியாக நிம்மதியாக அல்ல ஆக்கியிருக்கிறான் அவர்கள் அந்த உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹு தாலா அந்த அன்பையும் பிணைப்பையும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் ஆஹ் எனவே சுஹான் இந்த ஒரு ஒரு பிணைப்பை போன்று வேறு எந்த எங்கும் கிடையாது என்கின்ற அளவுக்கு ஒரு பிணைப்பு அல்லாஹு தாலா இந்த உறவின் மூலம் அமைத்திருக்கிறான் சுஹான் அல்லா இதெல்லாம் அவனது அத்தாட்சியில் நின்றும் உள்ளது என்று குறிப்பிடுகிறார்கள் மூன்றாவது நிறமை சகோதரர்களே ومعاشرة بالمعروف ومحافظة على المشاعر وتطيعيب وتطييب للخاطر واحترام متبادل وقوامة للزوج ورحمة بالمرأة وأسرة جديدة تتأسس على الشرع ترمنا من بذي وروبان دم ترمنا من بذي وروبان دم آخر الكرة. الله تعالى قرآن رسول الله وآخذنا منكم ميثاقا غليظا هنا سيدي جنيه ஒரு பலமான ஒப்பந்தத்தை நீங்கள் எடுத்து திருமணத்தை ஒப்பந்தம் என்று சொன்ன மாதிர்க்கும் இஸ்லாம் அப்ப என்ன கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படி சொல்லல இஸ்லாம் இஸ்லாம் சொல்ல திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் அந்த ரெண்டு தரப்பும் விரும்பின எடுத்து ஒப்பந்தம் என்ன செய்யலாம் முறிப்பதற்குரிய அனுமதி இருக்கிறது அதுதான் ஒப்பந்தம் அப்ப அது என்னது அதுல வந்து எவ்வளவுதான் அந்த வாழ்வோ ஒரு ஒரு மோசமான நிலைக்கு வந்தாலும் வாழ் வாழ வேணும்னு அப்படின்னு இஸ்லாம் சொல்றேன் இதோட ஒப்பந்தம் என்று இஸ்லாம் சொல்கிறது ஒரு ஒப்பந்தம் அப்போ எனவே மனைவி என்பது என்ன கணவனுக்கு அடிமை என்று அப்படி ஒரு இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை இது ரெண்டு சார்க்கு மத்தினால் கூடிய ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் என்ன செய்ய வேண்டும் அந்த ஒப்பந்தத்தில் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் அதில் உள்ள விடயங்களை பேண வேண்டும் உரிமைகளை ஒவ்வொருவரும் பேண வேண்டும் அவங்க என்ன சொன்ன நல்ல முறையில் அந்த குடும்ப வாழ்வில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் உணர்வுகளை மதித்து அவன் ஒவ்வொருவரும் அந்த கணவனும் மனைவியும் உணர்வுகளை மதித்து அஹ் அவனோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நல்ல முறையில் என்ன செய்வது கண்ணியமாக அவர்களுக்கு மத்தியில் நல்ல பரிமாற்றங்கள் அதே போன்று கணவர் என்பவன் ஒரு ஒரு குடும்ப தலைவனாக அவன் இருக்கிறான் அவனுக்கு அந்த அந்த கவ்வாமா என்பது அதன் மூலம் கிடைக்கிறது அவன் தான் அந்த குடும்ப பொறுப்பாளியாக அவன் இருக்கிறான் அப்ப அந்த மனைவியோடு அவன் அன்பாகவும் நடந்து கொள்வது என்பதெல்லாம் இந்த திருமணத்திலே இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு அதன் மூலம் என்ன செய்கிறது மார்க்கம் என ஒரு ஒரு புதிய ஒரு குடும்பத்தை அங்கு கட்டி எழுப்புகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே சுபகான் இப்படி இஸ்லாம் திருமணத்தை பற்றி அற்புதமாக பேசியிருக்கிறது சொல்லியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இதில் வந்து என்ன செய்யணும் இரண்டு தரப்பும் கணவன் மனைவி அவங்களோட உணர்வுகள் மதிப்பளிக்கப்பட்டு உரிமைகள் பேணப்பட்டு என்ன செய்யணும் கண்ணியமாக நல்ல முறையிலே அவர்கள் நடக்க வேண்டும் அதன் மூலம்தான் அந்த திருமண உறவு குடும்ப உறவு என்பது நீடிக்கும் அதற்கான அற்புதமான வழிகாட்டல்களை இஸ்லாம் காட்டியிருக்கிறது நான்காவது நிறைமையான சகோதரர்களே ஜ அல் இஸ்லாம் இஸ்லாம் வந்தவுடன் அந்த அறியாமை காலத்தில் காணப்பட்ட அந்த திருமண முறைகள் அந்த மோசமான பரவி கிடந்த அந்த திருமண முறைகளை எல்லாம் என்ன செய்தது அவைகளை செல்லுபடியற்றதாக ஆக்கிவிட்டது அவைகளை எல்லாம் என்ன செய்தது அவைகள் எல்லாம் செல்லுபடி அற்றது என்று இஸ்லாம் சொல்லிவிட்டது எந்த திருமண முறை என்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அந்த முறையான திருமண முறை என்பது அதுதான் நீடிக்கிறது காலகாலத்துக்கும் அதுதான் நீடிக்கும் கியாமத்து நாள் வரை எனவே உங்கள் மோமியின் ஆயிஷா ரலி அல்லா சொல்கிறார்கள் லம்மா அபு ஐசா முகமது சல்லாஹு அலி பில் ஹக் அல்லாஹுடைய தூதர் சல்லதா சொன்னார்கள் சத்தியத்தை கொண்டு அனுப்பப்பட்ட போது ஹதமனிகாஹல் ஜாகிலியா ஜாகிலியத்தி குல்லஹூ அந்த அறியாமை காலத்தில் காணப்பட்ட அந்த ஜாகிலிய காலத்தில் காணப்பட்ட அனைத்து அந்த திருமண முறைகளையும் சொல்லி செஞ்சாங்க அவைகளை எல்லாம் அழித்து விட்டார்கள் தகர்த்து விட்டார்கள் இல்லா நிக்கா நாசில் சில்யம் இந்த நாளில் இருக்கக்கூடிய இந்த திருமண முறை தவிர என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் புகாரில் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழாவது நிலை பார்க்கலாம் அடுத்த நேர்மை சகோதர்களே ஐந்தாவது அஸ் சிவாஜு ஆயத்தும் மின் ஆயாத்தில்லா இது ஆரம்பத்தில் சொல்லப்பட்டு திருமணம் என்பது அல்லாஹுடைய அத்தாட்சிகள் என்றும் உள்ள ஒரு அத்தாட்சியாகும் அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான் இதை வந்து எல்லா படைப்புகளுக்கு மத்தியிலும் அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான் இப்படி ஒன்றை அல்லாஹ் ஏற்படுத்தித்தான் இருக்கிறான் நாங்க ஏனைய படைப்புகளை எடுத்தாலும் அவைகள் தங்களுடைய அந்த இச்சைகளை ஆசைகள் என்ன செய்கிறது நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு முறை அவர் அது அவைகளுக்கு இருக்கின்றன ஆனால் அல்லாஹு மனிதனை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் மனிதனை கண்ணியப்படுத்தி திருமணம் என்ற அந்த ஒப்பந்தத்தின் மூலம் அந்த திருமணம் என்ற ஒப்பந்தத்தின் மூலம் ஆஹ் அது அதக்கண்டு சட்ட திட்டங்கள் ஒழுக்கங்கள் இவைகளையெல்லாம் அல்லாஹு தாலா மனிதன் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறான் இப்ப இந்த கண்ணியம் கண்ணியப்படுத்தப்பட்ட மனிதனுக்கு இந்த வழிகாட்டல்களை இறைவன் வழங்கி இருக்கிறான் அப்ப இந்த வழிகாட்டல்களுக்கு ஏற்ப அவன் திருமணத்தை செய்து கொண்டு அந்த திருமணம் எப்படியானது அது ஒரு வணக்கமாக இறை நெருக்கத்தை தரக்கூடியதாக அதை அவன் ஆக்கி வைத்திருக்கிறான் இதன் மூலம் மனிதன் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறான் இதை மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆஹ் அதே போன்று ஆறாவதாக சொல்கிறார்கள் அஹ் அல் அஸ்லுஃபின் நிகாஹி அல் இபாஹா அப்ப திருமணத்தினுடைய அடிப்படை என்பது அது அனுமதிக்கப்பட்டது திருமணத்துடைய அடிப்படை என்பது அனுமதிக்கப்பட்டது அதனுடைய சட்டங்கள் என்பது மனிதர்களுடைய நிலைகளை கவனித்து மாறுபடும் அதனுடைய சட்டங்கள் என்பது மனிதர்களுடைய நிலைகளை கவனித்து மாறுபடும் சில பொழுதுகள்ல பஹோ முஸ்தஹபுன் அது விரும்பத்தக்க ஒன்றாக இருக்கும் லிமன் லஹூ ஷஹவத்துன் ஒய் அம்மன் வலா நப்சிஹி அல் உஹா பிசினா ஆஹ் அப்ப எனவே ஒருவர் வந்து என்ன செய்யறாரு தனக்கு ஆசைகள் அந்த உணர்வுகள் இருக்கின்றன தன்னை வந்து விபச்சாரம் என்று அந்த பாவத்தின் தன்னை காத்துக்கொள்வதற்காக அவர் திருமணம் முடிப்பது என்ன அவருக்கு விரும்பத்தக்க ஒன்றாக இருக்கிறது அதே போன்று ஒருத்தர் வந்து விபச்சாரத்தில் விழுந்து விடுவோமோ என்று பயப்படுகிறார் அஞ்சுகிறார் அப்படியான சூழல்ல அவர் என்ன செய்ய வேண்டும் அதற்கு சக்தி உள்ளவர்கள் அவங்க மனம் முடித்தாக வேண்டும் கட்டாயம் மனம் முடித்தாக வேண்டுமேன் அந்த பாவத்தின் தங்களை காத்துக்கொள்வதற்காக அதே போன்று துல்மித்தில் விஷயத்தில் இது வெறுக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது யாருடைய விஷயத்தில் அவங்க என்ன செய்வாங்க அநியாயம் அநியாயத்தில் விழுவார்கள் அநியாயம் செய்வார்கள் மனைவிக்குரிய கடமைகளை செய்யாமல் இப்படி பல பாதிப்புகளை உருவாக்குவார்கள் அல்லது செலவு செய்வதற்கு இயலாத நிலைகள் மோசமாக நடந்து கொள்ளுதல் என்ற நிலைகள் இப்படியானவருடைய விஷயத்தில் இது ஒரு வெறுக்கத்தக்க ஒரு விடயமாக திருமணம் இருக்கிறது என்பதை இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து ஏழாவது நிறமைய சகோதர்களே அலர் ரஜூலி இது ஜிவாஜ் ஒருவர் திருமணம் முடித்து முடிக்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும் நல்ல தேர்வு என்பது இருக்க வேண்டும் என்ன செய்யறது அவசரப்படாமல் அவர் தனக்கு நல்லதொரு ஒரு துணையை தேர்வு செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இப்ப அதில் அவசரப்படக்கூடாது அஹ் என்பது மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல் இஸ்லாத்துடைய

குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு கன்னி பெண்ணாக ஒரு அழகிய பெண்ணாக அழகானவளாக அதே போல் நல்ல ஒரு குடும்ப பின்னணியை நல்ல ஒரு குடும்ப பின்னணியை அப்படியான ஒரு பின்னணியை கொண்டவளாக இருக்கக்கூடியவளை என்ன செய்யறது ஒரு தேர்வு செய்யறது ஒரு என்ன செய்யறது அவ்வாறு தேர்வு செய்வது அவ இந்த பண்புகள் எல்லாம் இந்த உயர்ந்த பண்புகள் எல்லாம் ஒரு பெண்ணிடம் எல்லாம் ஒரு ஒரு சேர அமைந்து விட்டால் அது என்ன சிறப்புக்கு மேல் சிறப்பு தானே இதெல்லாம் ஒரு சேர அமைந்து விடும் போது அது என்னது சிறப்புக்கு மேல் ஒரு சிறப்பாக அது இருக்கிறது என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இதில் அல்லாஹூ தாலா சொல்லும் போது சாலிகான பெண்கள் சாலிகான பெண்கள் காணிதாத் வணக்க சாலிகளான பெண்கள் அதே போன்று அவங்க தங்களுடைய கற்புகளை என்ன செய்வாங்க மறைவில் அல்லாஹ் இவற்றை பாதுகாக்குமாறு சொன்னார்களோ அவற்றை பாதுகாக்கக்கூடிய பெண்கள் என்று என்ன செய்கிறான் இதில் குறிப்பிடுகிறான் எனவே அதில் நல்லொழுக்கமுடிய பெண்கள் அதே மாதிரி தங்கள் கனவமான விசுவாசமாகவும் பணிந்து நடப்பார்கள் தங்கள் கணவன்மார்கள் இல்லாத சமயத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியவற்றை அல்லாஹின் அல்லாவின் பாதுகாவல் கொண்டு என்ன செய்வாங்க பாதுகாத்துக் கொள்வார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் அல்லாஹுத்தல அவனோட பண்புகளாக இங்கே குறிப்பிடுகிறான் ஆஹ் அப்ப நல்லொழுக்கமுடைய பெண்கள் தங்கள் கணவன்மார்களும் என்ன செய்வாங்க விசுவாசமாகவும் பணிந்து நடப்பார்கள் ஆஹ் தங்கள் கணவன்மார்கள் இல்லாத சமயத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியவற்றை அஹ் அல்லாவின் பாதுகாவல் கொண்டு பாதுகாத்துக் கொள்வார்கள் என்ற பண்புகளை எல்லாம் இங்கே என்ன செய்கிறான் இந்த வசனத்திலே குறிப்பிடுவதை பார்க்கும் எனவே இவைகள் கவனிக்கத்தக்கவைகள் அஃபில் ஹதீசி ஹதீசிலே பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லாசனம் குறிப்பிட்டார்கள் துன் கஹுல் மர் அத்துலி அர் ஒரு பெண் வந்து நான்கு விடயங்களுக்காக மனம் முடிக்கப்படுகிறார் ஒரு பெண் வந்து நான்கு விடயங்களுக்காக மனம் முடித்து கொடுக்கப்படுகிறார் லிமாலிஹா அவளது செல்வத்துக்காக ஒலி ஹசபிஹா அவளது அந்த குடும்ப பின்னணி அந்த குடும்ப பின்னணி அவளது கோத்திர பின்னணி அது மாதிரி இப்போ ஜெமாலிஹா அவ்வளோ அழகு வலி தீனிஹா அவ்வளோ தீன் அவளுடைய மார்க்கம் இதை சொல்லலாம் ஃபவ் ஃபர் பிதா தி தீன் தரிபத் எதா கன்றான் இப்போ தீனை பற்றிக்கொள்ன்றான் தீனை பற்றிக்கொள் அப்படி இல்லாதன்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க தரிபத் எதா இப்போ என்ன செய்யறது அது வந்து உன்னை அந்த மண்ணோடு சேர்த்து விடும் அப்ப தரிபத்தி எதா கண்டா இதில் வந்து இல்தசக்த பி துராபி தலாலத்தன் அல் ஃபஹர் இப்ப என்ன செய்யும் அது ஏழ்மைக்கு கொண்டு சென்று விடும் சிரமத்துக்கு கொண்டு சென்று விடும் என்ற அமைப்பிலே அல்லாவுடைய செய்கிறாங்க சொல்றாங்க உனது கை உனது கரங்களை அது இதை அழித்து விடும் என்ற மாதிரி வரும் போது இந்த அர்த்த அர்த்தத்தை அங்கே சொல்றாங்க எனவே அதில் சொல்லுவாங்க ஆர்வப்படுத்துறாங்க இதை தீனுக்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுப்பதை அல்லாஹுடைய தூதர் ஆர்வப்படுத்துகிறார்கள் இப்போ இந்த 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 பார்க்கலாம் புகாரில் ஐயாயிரத்தி தொண்ணூறு முஸ்லீம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு ஆகிய இந்த ஹதீசனியை பார்க்கலாம் அதேபோன்று நபி சொல்லாம் சொன்னார்கள் அத்துனியா மதா இத்து அல்மர் அத்துகா இந்த உலகம் என்பது என்னது இன்பங்களை உடையது அப்ப இந்த இன்ப இன்பங்கள்ல இந்த சுகங்கள்ல ஒரு சிறந்ததாக சொல்லுவாங்க இந்த உலக சுகங்களில் சிறந்ததாக சொல்றாங்க அல்மார் அத்து சாலிஹா ஒரு சாலிஹான பெண் இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழாவது வருகிறது எனவே ஒரு ஒரு அவருடைய வாழ்வு சிறந்ததாக அமைவதற்கு நல்லதாக அமைவதற்கு ஒரு சாலிகான பெண்ணை தேர்வு செய்த என்பது அதற்கான முயற்சிகள் இருக்கணும் எந்த ஒரு முயற்சியும் இல்லாம சிலர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் திருமணத்துல இப்போ சிலவங்க என்ன செய்யறாங்க அவர்களை பொருட்படுத்துவதே கிடையாது என்ற ஒரு நிலை இருப்பதெல்லாம் பார்க்குறோம் வஃபில் ஹதீஸி ஹதீஸ்ல பார்க்குறோம் இன்னொரு ஹதீஸ்ல தசவ் அல் வதூத அல்வலூரும் உமங் அப்புறம் சொல்லுவாங்க சொல்றாங்க நீங்க திருமணம் முடிக்கும் போது திருமணம் முடிங்க எப்படி கணவனோட அன்பாக உள்ள அதே போன்று பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெண்களை நீங்கள் மன முடியுங்கள் என் நான் மறுமையில் வந்து என்ன செய்யறது அதிகமான ஒரு சமுதாயம் எண்ணிக்கையை கொண்ட எனக்கு பின்னடை சமுதாயம் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படி நான் விரும்புகிறேன் என்று சொல்லுவாங்க சொல்றாங்க அப்ப எனவே அந்த அடிப்படையில் இந்த செய்தி அபுதாது ரெண்டாயிரத்தி ஐம்பது வருகிறது ஷே ஹர்பான் ரஹமுதுல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி அப்போ எனவே இவைகளெல்லாம் இதுல என்ன செய்யப்பட வேண்டும் கவனிக்கத்தக்க சொல்ல முடியும் ஜாபின் ரதி உல்லுல்லாம் வந்து ஜாபிர் ரதி உல்லாமட்டத்துல கேட்கறான் அவன் வந்து என்ன செய்யறான் ஒரு 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 விதவையத்தை அவன் திருமணம் முடித்தான் விதவையை திருமணம் முடித்த செய்தி அவன் சொல்லும் போது ரசுல்லாம் கேட்குறான் ஒரு கன்னிப்பை நீங்க முடித்திருக்கலாமே இப்ப அந்த அவளோட நீங்கள் விளையாடுவதற்கும் அவள் உங்களோடு விளையாடுவதற்கும் என்ற அந்த துலாய் புகா துலாய் புக் என்ற ஒரு வார்த்தை அதுல குறிப்பிடுகிறார்கள் அப்ப அதுக்காக அப்ப எனவே சொல் இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா மினல் பிக்ரி மினல் பிக்ரி அக்ரபுலில் மஹாபுலில் மஹாபா அவுசகுலில் மவத்த ஒரு கன்னிப்பெண்ணை முடித்தல் என்பது அது அந்த நேசத்துக்கு நெருக்கமாக அந்த பிணைப்புக்கு ஒரு உறுதியாக அந்த தொடர்புகள் பெரும்பாலும் என்ன செய்வது உறுதியாக இருப்பதற்கு சிறந்ததாக இருக்கிறது எனவே ஒரு விதவை தேர்வு செய்வதென்பது ஒருவருடைய நிலையை பொறுத்து இருக்கிறது அவர் அவருடைய சூழலை கவனித்து அவருடைய நிலையை கவனித்து ஒரு விடையை இப்போ ஜாபீர்வல்லியம் என்ன செஞ்சாங்க அவங்க ஏன் ஒரு விதையை பணம் முடித்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட சகோதரிகள் அவர்களுக்கு நிறைய சகோதரிகள் இருந்தாங்க அவங்களுடைய தந்தை என்ன செய்கிறாங்க ஓகே வந்து அவர்கள் ஷஹிதாக்கப்பட்டார்கள் எனவே சகோதரிகளுடைய வயதிலே ஒரு பெண்ணை திருமணம் முடித்தா என்ன செய்வாங்க அவங்களும் அதே நிலையில் இருப்பாங்கன்ற என்ற ஒரு பின்னணியில ஒரு பின்னணியில் அந்த சகோதரிகளை கொஞ்சம் என்ன செய்வாங்க பொறுப்பா இருந்து பராமரித்துக் கொள்வார்கள் என்ற ஒரு பின்னணியில் அந்த நோக்கத்துலாம் அவங்க செஞ்சு அவங்க ஒரு விதவையை மனம் என்பதை நாம் இங்கே விளங்குறோம் அவருடைய நிலையை கவனித்து இந்த விடயம் இருக்கிறது அதே போன்று அஹ் மற்றும் ஒரு செய்தியை பார்ப்போம் வலம் மாசுல நபிசல்லா அழைஸ்லாம் அல்லாவுடைய தூதர்டை கேட்கப்பட்டு வலம் நபிஸ்லாம் ஐயும் பெண்களை சிறந்தவங்க யார் என்று கேட்கப்படும் பெண்களில் சிறந்தவர்கள் யார் அப்போ ரசூல் சொல்றாங்க அல்லத்தி தசுரு அமர்ல துாலி ஹூமாலிஹி விமாயக்ரா எனவே சிறந்த பெண் சொல்லு நான் சொல்லும் போது அதாவது என்ன செய்யறது கணவன் பார்க்கும்போது கணவரை மகிழ்விக்கக்கூடிய கணவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படக்கூடிய கணவனுக்கு என்ன செய்யறது மாறு செய்யாத அவனுடைய அந்த செல்வத்தை வந்து என்ன செய்யறது அவன் விரும்பாத முறையில் அப்படி செலவு செய்யாத இப்படியான ஒரு பெண் என்பதை இங்கே பார்க்கலாம் இது வந்து செய்தி நீங்க நசாயில் ரெண்டாயிரத்தி மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு ஒன்று அகமதுல ஏழு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று ஆகிய எண்கள் நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம் ஆரம்பத்தில் ஜாபிர் அலியினோட செய்தி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா புகாரியில ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தேழு முஸ்லீமில் எழுநூத்தி பதினைந்தாவது எண்ணில் இந்த செய்தி வருகிறது இதில் சொல்லுவாங்க சிறந்த பெண்ணை சொல்லும் போது இப்படி சொன்னார்கள் எனவே ஒரு மனைவி என்று சொல்லும் போது என்ன செய்யக்கூடிய இப்போ நாங்கள் இதோட அடிப்படையை போய் என்ன அடிப்படை அல்லா அல்லாதவர்கள் அல்லாவும் அல்லாடிய தூதர் என்று தவிர்த்து மற்றவர்கள் நாங்கள் கட்டுப்படுதல் என்பது அல்லாவுக்கு மாறு செய்யும் விடயங்கள்ல கட்டுப்படுதல் கிடையாது இப்ப கணவன் வந்து என்ன செய்யறது ஒரு பாவத்தை சொல்றான் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விடயங்கள்ல சொல்லும் போது கட்டுப்படுதல் என்பது அங்கு கிடையாது என்பதை நாங்கள் இங்கே புரிந்து கொள் கட்டுப்படுதல் என்பது அல்லாவுக்கு வழிபடக்கூடிய விஷயத்தில்தான் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆஹ் அதே போன்று எட்டாவதாக நாம் இதிலே பார்ப்போம் அது வழியில் உதாரணமாக ஒரு பெண்ணின் பாதுகாவலன் பொறுப்பாளன் அவர் மீது உள்ள கடமை என்ன பெண்ணுடைய பாதுகாப்பன் பெண்ணுடைய தந்தை தானே பொறுப்பாளன் அவருக்குரிய கடமை என்ன தனது மகளுக்கு வந்து என்ன செய்வது நல்ல ஒரு மார்க்கப்பட்டுள்ள நல்ல குணமுடைய ஒருவரை தேர்வு செய்த அப்படியான ஒருவரை தேர்வு செய்யக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது அப்படியான ஒரு ஒரு கணவர் என்ன செய்வது தேடுவதும் தெரிவு செய்வதும் அப்படியான ஒரு ஒரு பெண் ஒரு பெ ஒரு 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 இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் நீங்க பார்க்கலாம் அஹ் அலுவாஹு தலால் குரான் சொல்லும் போது என்ன சொல்றான் அன்கிஹுல் அயாமா மின் கும்ஹீன் மின் இபாதிக்கும் இமாய்க்கும் நீ எக்குனு புகரா அய்யோ உனி ஹிமுதாமின் உதாஹு வாசியும் அலி எனவே அந்த பொங்கல்ல வந்து அடிமை பெண்கள் அடிமை பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அதே போன்று அயாமாடு சொல்லும் போது மல்லா ஜவு ஜூ கணவர் அது ஒரு ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம் அவங்களுக்கு நீங்க என்ன செய்ய திருமணம் முடித்துக் கொடுங்கள் யாரை உங்களது அடியார்களில் சாலிஹான் அவர்களை சாலிஹான் அவர்களை சாலிஹான் அவர்களை திருமணம் முடிக்க கொடுக்குமாறு அல்லாஹூ இங்கே குறிப்பிடுகிறான் எனவே அந்த அடிமை பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லா என்ன செய்வான் அவனது அருளின் மூலம் அவர்களை அல்லாஹ் செல்வந்தர்களாக தண்ணீரை உடையவர்களாக அல்லாஹ் ஆக்குவான் சுபகானந்தா பாருங்க பலரும் என்ன செய்வாங்க ஏழ்மைக்கு பயந்து வறுமைக்கு பயந்து எல்லாம் மனம் முடிக்காமல் அல்லாஹ் அல்லாஹால என்ன சொல்றான் அல்லாஹ் அவர்கள் அப்படி புகராக்களாக இருந்தால் அல்லாஹ் தனது பதிலின் மூலம் அவனது கிருபின் மூலம் அவர்களை அல்லாஹ் தண்ணீரை உள்ளவர்களாக செல்வந்தர்களாக ஆக்குவான் என்று இவ்வளவு ஆர்வப்படுத்துகிறது இஸ்லாம் திருமணத்தை

இப்ப என்ன செய்யறது ஆடிமே ஒரு அடிமை ஆண்டுக்கும்போது ஒரு சாலிஹான ஒரு அடிமை பெண்ணை மனம் முடித்து கொடுத்தல் என்ற அமைப்பிலே இவ்வாறு செய்யுங்கள் என்று அல்லாஹு தலா குறிப்பிடுவதை பார்க்கிறோம் அதே போன்று ஹதீஸில் பார்க்கிறோம் கபீர் உங்களிடத்துல வந்தால் அவர் என்ன அவரது அவர் மார்க்கப்பட்டுள்ளவராக இருக்கிறார் நல்ல பண்புள்ளவராக இருக்கிறார் அப்படி ஒருத்தர் வரும்போது நீங்க என்ன செய்யுங்க அவருக்கு திருமணம் முடித்து கொடுங்கள் அப்படி இல்லை என்கின்ற போது பூமியில் என்ன செய்யும் பசாதுகள் அதிகமான பசாதுகள் தான் பூமியில் என்ன செய்யும் ஏற்படும் என்ற செய்தி திருமதியில் வருகிறது ஹசன் இந்த செய்தியை சொல்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து இந்த செய்தி வருகிறது

வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு ஒரு ஆண் ஒரு ஒரு பெண் மத்தியில் நாங்க என்ன செய்வது மனம் முடித்து வைப்பது அப்படியானவங்களுக்கு மத்தியில நாங்க என்ன செய்வது ஒரு பொருத்தத்தை ஏற்படுத்தி அந்த திருமணத்துக்கான முயற்சிகளை செய்து மனம் முடித்து வைப்பது என்பது ஒரு 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 அமலும் சாலிகும் அதையும் ஒரு சிறந்த ஒரு ஒரு செயலாக இருக்கிறது மகத்தான ஒரு செயலாக இருக்கிறது அதற்கு அதிகமான கூலி இருக்கிறது அதற்கு நிறைய கூலி இருக்கிறது அது அதாவது நன்மையான விஷயத்துக்கும் தக்குவாவுக்கும் ஒருவருக்கு ஒரு ஒரு உதவியாக இருக்கக்கூடிய விடயம் நன்மையான விஷயத்திலும் தக்குவாவுடைய இறையாச்சியத்துடைய விஷயத்திலும் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் அதே போன்று நன்மையான விஷயத்தை என்ன அதை அறிவித்து கொடுக்கக்கூடியதாக நன்மையான விஷயத்துக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று அது ஷஃபா அத்து ஹசன நல்ல பரிந்துரை உதாரணமாக இப்ப நமக்கு தெரியும் அவர் என்ன செய்வது ஒரு சாலிகான ஒரு பையன் அல்லது ஒரு சாலிகான பெண் என்று தெரியும் போது நாங்கள் என்ன செய்யறது அந்த திருமணத்துக்கு நாங்கள் உதவி செய்கிறது அதுக்கு நாங்கள் சிபாரஸ் செய்கிறது அப்போ அந்த சிபாரஸ் என்பது அல்லாவிடத்துல என்ன செய்யறது அல்லாஹ் வந்து யார் நல்ல ஷஃபாத்தை செய்கிறாரோ அதுக்கு அல்லாவிடத்தில் கூலி இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் இப்படியான நல்ல ஷஃபாத்துகள் இதில் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது என்ன அவன் நல்லா இருந்துடுவாங்க அவன் நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிடுது அப்படின்ற மாதிரி என்ன செய்யறது எனது மகளுக்கு நல்ல மாப்பிளை கிடைக்கல அதனால அப்படி கிடைக்கக்கூடாதுன்றெல்லாம் இப்படி ஒரு ஒன்று சிந்திக்க கூடாது இப்போ என்ன செய்யறது இது ஒரு சிறந்த ஒரு விடயம் அல்லாவிடத்தில் நன்மை உள்ள ஒரு மகத்தான ஒரு விடயமாக இது இருக்கிறது இப்படியான பரிந்துரைகளை செய்வதில் நான் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது அதுல ரெண்டு பக்கமும் இருக்குது என்ன நல்லவராக இருக்கும் போது நாங்கள் நல்லவர் என்று சொல்வது அதே நேரத்தில் மோசமானவர்கள் என்று சொல்லும் போது கெட்டவர் என்று சொல்லும் போது அதை நான் மறைக்க கூடாது அதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது விடவும் கூடாது என்ன சொல்லுவாங்க வந்து சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க எப்படி இல்ல திருமணத்துக்கு பிறகு நாங்க சரியாகிடும்னு நினைச்சோம் என்றும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க திருமணத்துக்கு பிறகு என்ன செஞ்சிடுவார் ந நல்லவராகிடுவாரு சரியாகிடுவார்னு நினைச்சோம் ஆனா ஒரு நல்ல நோக்கம் இருந்தாலும் அப்படி பேசினாலும் அது ஒரு ஆபத்தான விஷயம்தான் பா மோசமானவருண்டா மோசமான நிலையில நாம் என்ன செய்யணும் சொல்லித்தன் ஆக வேண்டும் இந்த மாதிரியான இடங்கள் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் அதுக்கு ஆதாரம் இருக்கு அதனால கையால கூட்டி குறைச்சு சொல்றது அல்ல உண்மையான நிலையை சொல்லக்கூடியது என்பதுதான் அதே போன்று அதாவது ஒரு கற்பொருக்கம் உள்ள ஒரு பேணுதலான வாழ்க்கைக்கு இது வழிகோலக்கூடியதாக இருக்கிறது இப்படிதானே என்னது ஒரு நல்லவங்க நல்ல ஒரு பொருத்தம் அமையும் போது அவர்களுக்கு மத்தியில் திருமணத்தை நாங்க செய்து வைப்பதில் அவசரம் காட்டுவது என்பது என்னது அவங்களுக்கு அவங்களை வந்து என்ன செய்ய ஒரு ஒரு பேணிதலான வாழ்க்கைக்கும் அது வழிகோலக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது அதே போன்று வசத்துலி அபுவாபில் ஃபித்னா ஃபித்னாவுடைய வாழ்களை அதை அடைக்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ சில நேரங்களில் சில சிலரை பார்த்தீங்கன்னா திருமணங்கள் அவங்களோட வேலையை திருமணங்களை உடைக்கிறது தான் திருமணங்கள் என்ன செய்யறது அப்படி நல்ல இது திருமண இதுகள் வரும்போது அதை உடைக்கக்கூடிய வேலைகளை செய்வாங்க அதனால சில சில நேரங்கள் அவங்க தவறான வழிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப யார் பொறுப்பு இதுக்கு காரணியாக இருந்தவர்களும் அங்கு பொறுப்பாகின்றார்கள் எனவே இப்படி ஃபித்னாவுடைய வாயிலை இது அடைக்கக்கூடியதாக இருக்கிறது ஃபித்னாக்களுடைய வாயில்களை அதே போன்று இது முஸ்லீம்களுக்கு பயனுள்ள விடயமாக அவர்களுடைய உள்ளங்களில் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன எனவே சுபானந்தான் என்று நாங்கள் பார்க்கணும் எவ்வளவு பேர் துவா செய்கிறாங்க எதுக்காக நல்ல ஒரு முறையில நல்ல ஒரு மாப்பிள்ளையை பேசி தந்தாரு மகளுக்கு முடிச்சு வச்சாரு என்று இன்று நாங்கள் எத்தனையோ துவா செய்யக்கூடிய முகையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் துவா செய்யறாங்க அவங்களுக்கு ஏன் அப்படி ஒரு விஷயத்தை ஏற்பாடு செஞ்சு தந்தாரு எனவே இது ஒரு பெரும் ஒரு ஹைர் நலவு அவங்களுக்கு ஒரு அது சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே இது ஒரு முக்கியமான ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் இது என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இதற்கு எதிரான நிலைகள் இருப்பதை பார்க்கிறோம் இதற்கு நேருமாறான நிலைகள் அதை பாதுகாக்க வேண்டும் திருமணத்தை உடைக்கிறதுக்குரிய வேலைகள் இப்படி மோசமான விஷயங்கள் இல்லாத குள்ளாதவர்கள் சொல்கிறது இப்படி மோசமான நிலைகள் நாங்கள் செய்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நான் உண்மையில் ஒரு ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் அது தூதர் உருவாக்கிய சமுதாயத்தில் இப்படித்தான் நம் இத்தோழர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற நிறமையான சகோதரர்களே பத்தாவது விடயமாக இதில் உள்ள விடயம்ஷால்தான் நாம் நாளைய வகுப்பிலே நாம் பார்க்கலாம் இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு செய்து கொள்வோம் நிறைவு செய்து கொள்வோம் அதாவது உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்